ஸோ ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஜே கேர். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரூம் டூர் பார்க்க போகிறோம், இல்லை இல்லை காட்டேஜ் டூர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வேலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம மூணாரில் இருக்கிறோம். மூணார்னு சொல்ல முடியாது, மூணார்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற ஆனச்சலில் இருக்கிறோம். ஸோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மூணார் மாதிரி சிட்டி மாதிரி இருக்காது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட்டரில் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ நீங்கள் மூணார் வரீங்க அந்த மாதிரி இடத்துக்கு வரீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு வியூ பாயிண்ட் அந்த மாதிரி வேணும். அதுக்கான ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் வீடு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மேலே தான் ரூம்ஸ்லாம் இருக்குது, இப்போ நம்ம அப்படியே போகலாம் வாங்க காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்கிற பால்கனி வந்தாச்சு, இங்கே இருந்தால் ரூம்ஸ்லாம் டிவைட் ஆகுது. ரூம்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும், இப்போ நம்ம வெளியே தான் பார்க்கணும், அதுதான் மெயின். வாங்க வசதி போகலாம். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுக்கான மெயின் டோர் அங்கே இருக்குது, ரெண்டு ஒரே ரூம் தான். இப்போ வாங்க நம்ம அப்படி இப்படி போகலாம். பின்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த ரூம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ரூம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அதுக்கு மாறிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன மெயின் திங்னா, இந்த சைடு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வியூ இருக்குது, இதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்தையே பார்த்தது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இப்போ சும்மா வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம திருப்பூரில் இல்லை நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இருக்கலாம், நம்ம எதுக்கு இங்கே வரோம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. வீட்டிலேருந்து நீங்கள் எந்தெந்த காஃபி குடிக்கணும்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்து முன்ன நின்று குடிக்கலாம், செம கோல்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு வந்த வழியில் அப்படியே போகலாம் வாங்க. இதுதான் கைஸ் அந்த ஃபஸ்ட்டு மெயின் வீடு, இது இதில் தான் நாங்கள் இருக்கோம், இது கடைசியில் காமிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி வந்து நின்றுக்கலாம், ஓடிக்கலாம், உருண்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா படி இல்லாமல் இப்படி கூட இறங்கி போய்க்கலாம். இப்போ நான் இவ்வளோ இது எது சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், காரணம் இல்லை. இப்படி போனீங்கன்னா அதே தான், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வரும். ஸோ இப்போதைக்கு இதான் கைஸ் வெளியே இருக்குது, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நார்மலாக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரூம் டூர் அப்படின்னா அது ஒரு பேசிக்கான ஒரு திங், அதனால் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் காமிச்சே முடிச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். திறந்தோடனே லைட்லாம் எரியாது, நம்ம தான் லைட்டு போட்டுக்கணும். இங்கே ஒரு சுவிட்சு, அது வெளியே வெளிக்கு சுவிட்ச் போல் இங்கேருந்தே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு பெட்டு, எப்போவுமே எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு பெட்டு, மாஸ்டர் சைஸ் பெட்டு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு டிவி இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரியல, இருக்குது. கீழே இது நம்ம பொருள்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு கெட்டில், இது பேர் கெட்டில், ஒரு கெட்டில் ஒன்று இருக்குது, வேணால் நீங்கள் காஃபி டீ போட்டு குடிச்சிக்கலாம். இதுதான் அந்த பெட்டு, நல்லாவே இருக்குது பெட்டு. உட்காந்து நான் இது உட்காந்து காமிக்கல, அதனால் காமிச்சிக்கிறேன், நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஸ்பேசியஸான ரூம். ஆக்சுவலாக இந்த ரூமோட ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு வந்துட்டு 3000 ரூபீஸ் சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. லிட்டரலாக நான் கொடைக்கானல் போயிருக்கும் போது மேலெலாம் ஃபேன் இருக்காது கைஸ், ஃபேன் இல்லாமலே அவ்வளோ குளிராக இருக்கும். ஆனால் மூணாரில் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் வேகம், நீங்கள் ஃபேன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு வாஷ் பேசின் இருக்குது, ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாத்ரூம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இதை மூடிட்டு இங்கே வந்தோம்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டோர் காமிச்சேன் கைஸ், இது ஒரு எக்ஸிட் தான். இப்படி வந்தோம்னா இப்படி வெளியே வந்துக்கலாம் நம்ம அங்கே. சார் இப்போது இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே நேராக மேலே போகலாம் டெரஸ்க்கு. நானே இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன், சரி டெரஸ் ஏதாவது இருக்கும் போல் காமிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி வந்தேன், ஏமாற்றமாக போச்சு. அதுவும் இல்லாமல் மணி இப்போ தான் 5 மணி ஆகுது, ஆனால் இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. சரி நான் பொறுமையாக வந்துட்டு ஒரு 6 மணிக்கு கிடைக்குதுக்கான்னு பார்த்தா இருட்டிட மாட்டிருக்கு, அதனால் அவசர அவசரமாக அரைவரே குளிச்சு தலை கூட ஒழுங்காக சீவலை சீவாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பயங்கரமாக இருக்கா, பயங்கரம்னு சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நீ பார்த்துட்டு சொன்னிங்கன்னா நம்ம நீங்களே உங்களோட ரேட்டிங் கொடுங்க, இது வீட்டுக்கான ரேட்டிங், வீடாக இது காட்டேஜாக ரூமா எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நீங்களே இதை பார்த்து அதையும் சொல்லுங்கள், இது வீடாக இல்லை காட்டேஜாக இல்லை ரூமா, அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லுங்கள். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சுற்றி காமிக்கிற மாதிரி எதுவும் தெரில. ஆனால் எனக்கு பிடிச்ச இடம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த வியூ பாயிண்ட் தாங்க, அதுக்கு தான் இந்த வீடே பார்த்துருக்கு, வேறு எதுக்கு. அதெல்லாம் ஒரு நைட் தான், ஒரு நைட் தூங்கி எந்திக்கிறதுக்கு தான் இந்த வீடு. ஸோ பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, புக் பண்ணியாச்சு, வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ரூம் 2 காட்டேஜ் 2 ஃபயோ காய்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேனேஜர் இருக்கிறாங்க, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு கீழே போயிட்டு வா, என்ன பெரிய வீடாக இருக்குது, 2 கிச்சன் 3 பெட்ரூம்லாம் இருக்குது, 3000 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நான் உள்ளே போய் பார்த்துட்டு, தம்பி வீடு மேலேப்பா அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக மேலே வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு வீடு கிடச்சிருக்கு,
நல்லதாங்க சரி, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஒரு பார்க்கிங்கோடு கொடுத்துட்டாங்க, இதில் வேறு என்ன இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. வெற்றிகரமாக இருட்டிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு நான் அப்போ சொன்ன மாதிரி இருட்டிச்சுனாலே எதுக்கு போக போகிறோம், சாப்பிட தான் போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கீழே போகலாம். என்னன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் நான் ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்தேன். ஸோ கேஸ் இப்போ நம்ம அப்படியே போகலாம். இப்போ கீழே கொஞ்சம் லைட்லாம் போட்டிருக்காங்க, அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கேஸ், தீஸ் ஆர் தோஸ் லைட்ஸ். அவ்வளோதேன், இங்கே நிற்கிறோம். மேலே பாருங்கள், என்னென்னமோ பில்டிங்லாம் கட்டி பயங்கரமாக லைட்லாம் போட்டுருக்காங்க, பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நல்லாயிருக்காச்சு இதெல்லாம். இப்போதைக்கு வாங்க சாப்பிட போனோம், பக்கத்தில் தான் இருக்குது, அதனால காலைக்கு நிறுத்திட்டோம். அங்கே போய் சரியான டிராஃபிக் ஆகும், எங்கே போய் நிறுத்துற கூட இடம் இல்லாமல் குட்டி குட்டி ரோடாக இருக்கும். அதனால் இங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் ஏதாவது கடை இருக்குன்னா அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் பெருசாக நைட்லாம் ஒன்று சுற்றி பார்க்குறதுக்கு கேட்டு, நான் கொடைக்கானலாம் சொன்னதாக இது இங்கேயே சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு மார்னிங் சிட்டி தான், லிட்டரலாக எல்லாம் வியூ பாயிண்ட்டு அந்த அட்மாஸ்பியர் தான். நைட்டில் இருட்டுக்குள்ளே போய் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் தான் இது எல்லாமே பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம போய் சாப்பிட்டு போகலாம் கைஸ். ஃபஸ்ட் இங்கே எப்படி சாப்பாடெலாம் நைட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. லிட்டரலாக அந்த மூணார் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஃபுட்டு வந்துட்டு நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, பட் இங்கே இருக்கிறது சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நான் பரோட்டா தான் இல்லையாமா, தோசை தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன் என்னென்னு. வந்துருச்சு. கடைசி ஒரு கடை காமிச்சு இல்லை காய்ஸ், அங்கே போய் தோசை சாப்பிட்ட வந்துட்டு ஏன்டா வாங்கினேன் நினச்சி, எவ்வளோ கேவலமாக உப்பு அள்ளி போட்டிருக்காங்க மாவில், சாம்பார் அதுக்கு மேலே புளிக்குது, என்னென்னமோ இருக்குது. ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஒன்றுமே இல்லைண்ணா. ஸ்டார்டிங்லேயே அந்த கடை உள்ளே போகும்போது சரி ஓகே அமேசான் நல்லா இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினச்சி உள்ளே போனால் எடுத்தோடனே பரோட்டா இல்லை அப்படின்னாங்க. நைட்டு பரோட்டா இல்லைன்னு, அதுக்கு அப்பவே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னா இருந்துச்சு. சரி ஓகே தோசை தான் ரெகுலராக சாப்பிட்றது, அதே சாப்பிடணும்னு வாங்கின பாவத்துக்கு இப்படியே போச்சு. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியாமா, சாக்லேட் கிராஃப்ட் மியூசியம், கார்டன் ஸ்ட்ரீட், மூணுத்துக்கு சேர்த்து ஒரே கடை போகல. ஸோ இது இதுதான் அந்த கடை, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இப்போ வந்தோடனே ஃபஸ்ட்டு மியூசியம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே மேலே மேலே போகலாம், சாக்லேட் ஃபேக்ட்ரி மேலே. இது வந்துட்டு ஏதோ மியூசியம், என்ன மியூசியம், அந்த ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும்ல அந்த மியூசியம் கேஸ். இதை பெருசாக பார்க்கணும்ல, வாங்க நம்ம மேலே போகலாம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், வாங்க போகலாம். இதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓஹோ, ஓ உள்ள இருக்கு. ஒரு டீம் போதும்ல, இப்போ ஒரு காண்டவர் மட்டும் வருவாங்க, இது 100% ஒரிஜினல் டிக்கெட் வருது. ஓகே சமசல் இல்லை, இது 100% ஒரிஜினல் டாக் டிக்கெட் வருது. 100 ரூபாய்க்கு அப்புறம் கடைசியில் அது வாங்கிட்டோம், அதுதான் விஷயம். ஆனால் நம்ம வந்துட்டு சாம்பிள்னு சொல்லிட்டு இது எவ்வளோ இது எப்படி அப்படின்னா அவங்களே எடுத்து எடுத்து கொடுத்துட்றாங்க, அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்றாங்க. லிட்டரலாக சொல்ல போனால் சாம்பிளில் 100 ரூபாய் கண்டிப்பாக நான் சாப்பிட்ருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துட்டு சாம்பிள் சாப்பிட்றது ஒன்றும் வாங்காமல் கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிட்ணும்னு தோணுதோ சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துருங்க, வந்துட்டு வாங்குற மாதிரி சாம்பிள் எடுத்து சாப்பிடுங்க, அப்புறம் கிளம்புங்க, அவ்வளோதான். அது கூட்டு தான். ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இல்லை, அது பக்கத்தில் இன்னொரு கடை. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிலேயே சாக்லேட் வாங்குற மாதிரி ஐடியாவில் வாங்கி கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டா திருப்பி இன்னொரு கடைக்கு வந்து திருப்பி ஒன்று புரிசது பார்த்துக்கோ வாங்கிக்கோ அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் நம்மளாம் கேட்கும் போது எதுவும் கிடைக்காது, திடீர்னு வந்து அது எனக்கே புரியல, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது கடையில் வாங்கிட்டேன். ஸோ இதான் கேஸ் அந்த கடை, கடை பேர் வந்து இதுங்க கேஸ், நான் அப்படியே பின்னாடி வந்து காமிக்கிறேன். ஆ இதான் கேஸ். ஸோ ஓகே இங்கேயும் ஒன்று வாங்கியாச்சு, அங்கேயும் ஒன்று வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் ஒன்று ஒன்று அடிச்சு தூக்க வேண்டியதான். வேர்ல்ட் டஃபஸ்ட் ஜாப் என்னென்னா இந்த சாக்லேட் கடையில் வந்துட்டு எந்த சாக்லேட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, எதை வேணாலும் நல்லா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு வந்துட்டு. இல்லை இவ்வளோ இருக்குது கேஸ் கிட்டலாம், இவ்வளோ இருக்குதுல்ல, எதை செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. கடைசியில் இப்போது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருங்கண்ணா அப்படின்ட்டேன், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே வாங்கின மாதிரி இருக்கும், நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால தான் இப்போதைக்கு எல்லாத்தையும் வாங்கியாச்சு, ஒரு டப்பாவில் போட்டு அந்த டப்பாவுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்தது கேஸ். ஓகே காய்ஸ், நம்ம எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஒரு பிளானும் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்குறது தான். நாளைக்கு பயங்கரமான பிளான் இருக்குது, அது பயங்கரமாக இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு பிளான் இருக்குது. ஸோ கேஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், இப்போதைக்கு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிக்கலாம். இது பார்த்துட்டு இப்போ டேரெக்டாக இந்த வீடியோ கொண்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் மூணார் வந்த வீடியோ, அதுவும் பார்த்துங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துலாம். ஸோ கேஸ் பாய், அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம், அது வரைக்கும் பை பை. Oh, 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 oh